ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. மாலை 6:16 பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவோணம். காலை 9:14 பின்பு அபிட்டம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். பௌர்ணமி நாளாகவும் ஆவணி அவிட்டம் மிகுந்த சிறப்பு நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 8, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால குதூகலமான முன்னேற்றங்களையும் குடும்பத்தில் ஒற்றுமையான நிகழ்வுகளையும் சந்திக்க முடியும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகா மந்திராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிஸ்தையன் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஸ்தைய எழுத்துக்கள் FG. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். உறவு வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறதுனால இருவரும் சரி சப்தம பார்வையாக ராசியை பார்க்கறது அற்புதமான யோகம். பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மலரும் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான நிலையான செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிஸ்தையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் SK. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் தடைபெற்ற சுப காரியங்கள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் VY.
குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான், அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில், அதாவது எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். புதிய தொழில் உருவாகக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது ஆதித்ய கிரதயம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் நீண்ட நாள் கலையுலக ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி மாதூர்ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய்வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவானோடு புதன் பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். பொறுப்பு சிறப்பு மிகுந்த பதவியும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DQ. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அலைபேசி வழியாக நல்ல செய்தி வரும். அதே சமயம் அதே பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்க முடியும். அதே பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடி மனதில் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கின்ற கடன் தொலையிலிருந்து ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய 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 முதலீடுகள் அதற்கான பெரிய பெரிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB.
கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். பக்கத்து பூமி பக்கத்து நிலத்தில் இருக்கக்கூடிய தகராறுகள் ஓரளவு குறையும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும், சந்தோஷம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இட மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த சொந்த தொழில் ஆசையும் அதற்கான முயற்சிகளும் நல்ல பலிதமாகும். சிறிய தொழிலில் உள்ள வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் ஓரளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் சமுதாயத்தில் வெகுமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. ஓம் வீரியவது நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீரியவது நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.